பிரிட்டன் பிரதமருக்கான போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக்கை வீழ்த்திய லிஸ்ட்ரஸ் கடினமான நேரங்களிலும் துணிவுடன் முடிவுகளை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக போரிஸ் ஜான்சன் அறிவித்ததை தொடர்ந்து பிரிட்டன் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் மற்றும் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பல கட்டங்களாக நடைபெற்றது. ரிஷி சுனக், லிஸ் ட்ரஸ் உட்பட மொத்தம் 8 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இறுதியாக 2 வேட்பாளர்களை கன்சர்வேட்டிவ் எம்பிக்கள் வாக்களித்து தேர்வு செய்தனர். ஒவ்வொரு சுற்று முடிவிலும் குறைந்தபட்ச எம்பிக்களின் ஆதரவு கிடைக்காத வேட்பாளர்கள் போட்டியில் இருந்து வெளியேறினர். ஐந்து சுற்றுக்கள் முடிவில் இறுதிச் சுற்றுக்கு ரிஷி சுனக்கும் லிஸ்ட்ரஸும் தகுதி பெற்றனர். முதல் 5 சுற்று முடிவிலும் பெரும்பாலான எம்பிக்கள் ஆதரவோடு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் முதலிடத்தை பிடித்தார். இறுதிச் சுற்றில் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்து வெற்றியாளரை தீர்மானிக்கவிருந்த நிலையில் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 2 முடிவடைந்தது. இதில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்கள் சுமார் 160,000 பேர் தபால் மற்றும் ஆன்லைன் மூலமாக வாக்களித்தனர். இந்த நிலையில் செப்டம்பர் 5 வாக்குகள் எண்ணப்பட்டு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் 81,326 வாக்குகளை பெற்று லிஸ்ட்ரஸ் வெற்றி பெற்ற நிலையில் இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் 60,399 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். வெற்றிக்கு பிறகு பேசிய லிஸ்ட்ரஸ், கடினமான நேரங்களிலும் துணிவோடு முடிவுகளை எடுத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்லவும் நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.